வணக்கம், வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், பரங்கிக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே பூசணிக்காய், ஒரு முருங்கைக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் தயிர். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய், சீரகம், தேங்காவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துடலாம். காய்கறிகளை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க காய்கறி தண்ணி விடுங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது 1/4 பதம் வேக வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா 1/4 பதம் வெந்திருக்கு. இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காவை இந்த மாதிரி கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அவியலுக்கு நல்லாயிருக்கும். நைஸாக அரைச்சிடாதீங்க. தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாய் சீரகத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. தயிர் சேர்த்து ரொம்ப கொதிக்க விட்டேன்னா திரி திரியாக போயிடும். அதனால் லைட்டாக கலந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போது நம்ம பக்கத்தில் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். பேன் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணாதான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அவியலில் சேர்த்துக்கலாம். அவியலில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்ல வாசமாக நல்லா இருக்கு. அவ்வளோதான், நம்மளோட கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அடை தோசை ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.